நம்ம துல்கர் சல்மான் லீடாக நடிச்சிருக்கிற சல்யூட் இந்த படத்தை இப்போதைக்கு சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கொலை நடக்குது, ரெண்டு கொலை. அந்த கொலை பண்ணது யார், அந்த கொலையை பார்த்திங்கன்னா பண்ணாதோடனே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அது பிடிக்காத நம்ம துல்கர் சல்மான் அந்த கொலையை பண்ணது யார் தான், அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இந்த சல்யூட் படமே. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ஒரு ஸ்லோவான மூவியாக தான் இருக்கும். எனக்கே கூட பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பிடிக்கல, எனக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சல்யூட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப 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 ஸ்லோவாக போகுது. ஆனால் கதைக்கு தேவையில்லாத எந்த சீன்ஸும் இல்லாமல் படம் நல்லா என்கேஜிங்காகவே போச்சு. ஒரு ஸ்லோ பர்ன் ரசிகருக்கு இது ஒரு ட்ரீட்னே இருக்கும். ஒரு போலீஸ் படம்லாம் அதில் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்கும். ஆனால் சல்யூட் படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம துல்கர் சல்மானுக்கு இந்த படம் இப்போதைக்கு சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா சொல்லி நாலு லாங்குவேஜில் சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா நம்ம துல்கர் சல்மானோட ஆக்டிங் தான். இந்த துல்கர் சல்மானோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. அடுத்தபடினு பார்த்தா அந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான். எல்லா படத்தோட போலீஸ் படத்துலையும் பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் ஸ்பீடாக போகும், ட்விஸ்டெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த படம் ஒரு வித்தியாசமான ஜானரில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மூவியாக இந்த படம் வந்திருக்கு. இப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் எனக்கு. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 5-2.5 தான் கொடுப்பேன். நீங்கள் யாராவது இந்த படத்தை பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.